இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தினை அரிசியில் ஒரு பஞ்சு பஞ்சான சாஃப்டாக இட்லி செய்கிறது எப்படி அதுவும் நம்ம மிக்சியிலேயே அரைச்சி இந்த இட்லியை செய்ய போகிறோம் இந்த இட்லி பார்க்குறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட என்னோடய அடுத்தடுத்த வீடியோவில் தினை அரிசியில் எப்படி இடியாப்பம் செய்கிறது அப்படின்னும் நான் சொல்கிறேன் என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டிருங்க அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ வாங்க இதுக்கு எந்த அளவில் நம்ம அரிசி உளுந்து ஊற வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அந்த கப்பில் நான் இது சிறுதானியத்தில் குதிரைவாளி தினை இது போல் உள்ளது தான் இட்லிக்கு நல்ல சூப்பராக சாஃப்டாக வரும் அதுவும் இல்லாமல் சாமை அரிசி கூட நல்லா வரும் இந்த மூணு ரைஸ் தான் உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு பஞ்சியாக வரும் இதுவே நீங்கள் வெள்ளை சோளத்தை யூஸ் பண்ணி பண்ணும்போது அதுக்கு வேறு மெத்தேடு வரும் இப்போ இதில் நாலு கப்பு நம்ம அரிசி சேர்ப்போம் அதுக்கு பதில் இப்போ மூணு கப்பு நம்ம தினையரிசி சேர்த்துருக்குறேன் ஒரே ஒரு கப்பு இட்லி அரிசி சேர்த்துருக்கிறேன் நீங்கள் இட்லி அரிசி இல்லைனா ரேஷன் அரிசி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட உளுந்து நான் உருட்டு உளுந்து தான் சேர்த்துருக்குறேன் உடச்ச உளுந்தாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக போடுன்னு இப்போ ஒரு கப்பு அளவு அதுவும் உள்ளடங்களாக அளந்தது உளுந்து போட்டிருக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துருக்குறேன் உடச்ச உளுந்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்னைகால் கப்பு உளுந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த அரிசி கூடவே கொஞ்சமாக ஜவ்வரிசியை ஊற உற இப்போ இந்த அரிசியை நல்ல கழுவுன்னு நமக்கு இந்த சிறுதானியம் தீட்டாத சிறுதானியம் அதனால் நமக்கு பாலிஷ் செய்யாததுனால நமக்கு அழுக்கு நிறையா இருக்கும் அதனால் இதை போல் வடித்தட்டில் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை கழுவி ஊற்றிக்கோங்க அதுவே உங்களுக்கு இதில் கல் மண்ணெலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நல்ல இதை எப்படி அரிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் என்னோடய வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் இது எல்லாத்தையுமே ஒரு நாலு மணி நேரம் ஊற வைங்க உளுந்தை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு மிக்சியில் அரைக்கும் போது நமக்கு நல்ல சூடாகாமல் மாவும் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நம்ம எப்போதும் கிரைண்டரில் போடுறது மாதிரி உளுந்தையே ஃபர்ஸ்ட்டில் போட்டுக்குவோம் உளுந்தில் உள்ள தண்ணியெல்லாம் நான் தனியாக வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த உளுந்தை அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே உங்களுக்கு மினரல் பட்டரில் தான் நம்ம ஊற வைக்க முடியும் அதனால் அந்த தண்ணியிலையே நம்ம இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அரைச்சி இதை எடுத்தாச்சு அதனால் பாருங்கள் பாட்டில் தண்ணி அப்படிங்கிறதுனால நல்ல வெள்ளை வெள்ளேர்னு உங்களுக்கு உளுந்து வரும் இப்போ அடுத்ததாக நம்ம உளுந்து அரைச்சி முடித்த பிறகு நம்ம இது போல் நைஸாக அரைச்சிக்கங்க ரொம்ப உங்களுக்கு பஃப்னு வராது தண்ணி ஊற்றி பரவாயில்ல நார்மலாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது அரிசியை நம்ம ரெண்டு தடவையாக போட்டு அதையை நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் மிக்ஸி முதல்ல சூடாகாமல் ஐஸ் தண்ணியை ஊற்றியே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ பாருங்கள் நல்ல ஊறி உங்களுக்கு எப்படி வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இது கூட உங்களுக்கு கொஞ்சமாக அவள் சேர்த்து அரைக்கிறாரு இருந்தாலும் அரைக்கலாம் அவள் சேர்க்காமல் இருந்தாலும் நல்லா சாஃப்டாகவே இந்த இட்லி வரும் இப்போ நான் ரெண்டு தடவையாக இதை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மாவு நல்லா பட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க ஹோட்டலில் அரைக்கிறது மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக அரைக்க வேணாம் நல்லா பட்டு மாதிரி அரைக்கும் போது நமக்கு நல்ல இட்லி சாஃப்டாக வரும் இப்போ நான் அரைச்ச மாவை எப்படியும் ஒரு எட்டு மணி நேரம் அதை புளிக்க வச்சிடலாம் நான் நைட்டு எல்லா வேலையும் முடித்ததுக்கு பிறகு இந்த மாவை அரைச்சி வச்சிருக்கிறேன் காலையில் நம்ம இட்லி சுடுறதுக்கு அப்போ தான் நமக்கு நல்ல மாவு புளிச்சு வரோம் இப்போ இதை நீங்கள் உப்பு போட்டு கலக்கி எடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் சூப்பராக நமக்கு மாவு புளிச்சு வந்துடும் இப்போ என்னுடைய நூறு நாள் டயட்டில் இது வரைக்கும் நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டு வர்றேன் பிபி கொலஸ்ட்ரால் சுகர் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்காகவும் நான் அதில் சாப்பாடுலாம் உங்களுக்கு டிப்ஸோடு சொல்லிக்கிட்டு வரேன் பார்க்காதவங்க என்னோடய வீடியோக்கள்லாம் பாருங்கள் அப்படியே இந்த வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க இப்போ மறுநாள் காலையில் நல்ல மாவு புளிச்சு வந்துடுச்சு மாவு புளிக்கிறதுனா இப்படி தான் புளிச்சு வரணும் அப்போ தான் உங்களுக்கு இட்லி சுடுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் ஒரு எட்டு மணி நேரம் மாவு பிளிச்சதுக்கப்புறம் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க எப்போ உங்களுக்கு இட்லி சுட போகிறோமோ அப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மாவை எடுத்து வெளியே வச்சால் போதும் இப்படி நல்லா கலக்கி விட்டு இப்போ நம்ம இட்லி ஊற்றியாச்சு நான் இப்போ இதில் இண்டக்ஷனில் தான் வைக்கிறேன் சாதாரண இட்லி சட்டியில் வச்சாக்கா நல்லா துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த இட்லி வரும் இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இட்லிலேயே ஒரு ரெண்டு இட்லி எடுத்துக்கோங்க ஒரு கப்பு நிறையா சாம்பார் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு வெஜிடபிள் குருமா மாதிரி எடுத்துக்கோங்க இப்படி சாப்பிடும்போது நமக்கு உடல் எடை கடக்கடன் ஒரு மாதத்துக்கு அஞ்சு கிலோ வரைக்கும் தாராளமாக குறைக்கலாம் நம்ம டேஸ்ட்டாக இப்படி சாப்பிட்டுட்டே உடல் எடையை தாராளமாக குறைக்கலாம் சுகரும் ரொம்ப கண்ட்ரோலாக வந்துடும் இப்போ இட்லி தட்டில் எப்படி இட்லி ஒட்டாமல் நமக்கு சாஃப்டாக பஞ்சு பஞ்சியாக இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் இது வந்து ஒரு குஸ்பு இட்லி மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே சாஃப்டாக உள்ளே அமுங்கி வந்துச்சு அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு இந்த இட்லி இது கூடவே ஹோட்டல்ல செய்கிறது மாதிரி தக்காளி சட்னி தண்ணி சட்னியா செஞ்சு அங்கே சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு நீங்கள் இதை தோசையாவ நல்லா ஊற்றி சாப்பிட்லாம் தோசைக்கும் நல்ல மனமாகவும் இருந்துச்சு தோசை என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே என்னுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இதை பாருங்கள் நீங்கள் இட்லி எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத இட்லி கொஞ்சம் கலர் மாதிரி தான் இருக்கும் நல்ல வெள்ளை வெள்ளைன்னெலாம் இட்லி வராது கொஞ்சம் கலர் மாதிரி இந்த கலரில் தான் உங்களுக்கு இட்லி வரும் இப்போ நாங்கள் டயட் ஃபுட் அப்படிங்கிறதுனால இட்லி அளவை கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால தான் இது மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு உள்ள இட்லி என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா